இந்த எண்ணெய் குளியல்ல பல மருத்துவ பயன்கள் அடங்கி இருக்கு. இதுவும் புரியலன்னா நீ உன் போனை தட்டிப்பாரு. சரி பாட்டி, நான் இங்கேயே குளிச்சுக்கிறேன். ஏ பொம்மை, ஏன் நின்னுகிட்டு இருக்க? போ, சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு போறப்படு. ரம்யா, அண்ணே கொஞ்சம் பக்கெட் எடுத்து தரியா? என்ன போகும் என்ன போகும் சொல்லி என்ன மொத்தமா போக வச்சிருவாங்க போல இருக்க. நானே ஊத்திக்கிறேன். இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் நான் ஊத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ பேசாம இரு. என்ன வாய் மூட சொல்லிட்டு நீங்க தான் கத்துறீங்க? என்ன என்ன உடம்புல இருங்க, நான் விளாவி விடுறேன். வேம்பு சாருக்கு நல்லாவே புடவைய செலக்ட் பண்ண தெரியுது. என்ன மாதிரியே இதுக்கும் அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்துடலாம். ஏய் பாட்டு பாட்டு, பிரேக் போடு. என்ன தீபாவளி காசு தரவேனாமா? வந்து கைய நீட்டினா என்னன்னு கேக்குறீங்க? வசதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு வந்து முதல் காசு கேக்குறீங்க, அதுதான் என்னன்னு? அவங்களும் நீங்களும் ஒன்னா ஆயிடுவீங்களா? யார நான் கூட பிறந்த அண்ணன் மாதிரி மனசார நினைக்கிறேனோ அவங்க கிட்ட தானே நான் உரிமையா தீபாவளி காசு வாங்க முடியும். எங்க அண்ணன் கிட்ட வாங்கின இந்த மொத பணத்தை
சீதனமா நினைச்சு நான் பத்திரமா வச்சுக்கிறேன். என்னையும் உறவா மனசார ஏத்துக்க இந்த வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கா. இவ்வளவு பெரிய வேட்டிய எப்படி கட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்கு நான் தீபாவளிக்கு வேட்டி கட்டணும்? அதுவும் தல தீபாவளி, நான் வேட்டி கட்டியே தீரணுமாமா? இந்த பாட்டி வந்ததுல இருந்து என்ன கோமாளியாக்கி வேடிக்கை பாக்குறாங்க. ஐயோ, பெரிய வேட்டி என்ன வேணும் உனக்கு? நீ பாட்டுக்கு கேட்காம உள்ள வர. ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன் சார். ஏன் ரூம்குள்ள வரும்போது ஏதோ ஒரு ஞாபகத்துல வருவியா? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு சார் எது கேட்டாலும் கத்துறீங்க? பாட்டி உங்களை சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வர சொன்னாங்க. சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கணும். ஏதாவது பேண்ட் ஷர்ட் எடுத்திருந்தா ஈஸியா போட்டுட்டு வரலாம். இப்படி வழுக்கிற வேட்டியை கொடுத்தா நான் என்னதான் பண்றது? பேசாம அந்த ஒட்டுற மாதிரி வேட்டியை வாங்கிக்கலாம்ல. சார் இத பாருங்களேன், எங்க ஊர்ல டிராமா நடக்கும் போதெல்லாம் குட்டி பசங்களுக்கு நான் தான் வேட்டி கட்டி விட்டுருக்கேன். வேணும்னா உங்களுக்கும் அப்படி நான் கட்டி விடட்டுமா? தீவிரம் உனக்கு போய் ஒரு மைக் செட் வச்சு சித்தார்த்துக்கு வேட்டி கட்ட தெரியல தடறிட்டு இருக்கா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண. சரிங்க, இப்பவே பண்ணிடுறேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு! நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ அதே மாதிரி பண்ண போறியா? நீங்க பேச்சுக்கு சொல்றீங்களா நிஜமா சொல்றீங்களான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க பேசுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் வேணா ஒரு ஐடியா தரட்டுமா? என்ன? பேசாம வேட்டிய கட்டிட்டு அருணா கயிறு எடுத்து மேல கட்டிக்கோங்க. ஓ, அருணா கயிறு உங்களுக்கு பிடிக்காதோ? வேற என்னதான் பண்றது? பெல்ட் கட்டிக்கிறீங்களா மேல? நான் வேணா எடுத்து தரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க, இல்லனா பாட்டி திட்டுவாங்க, பாத்துக்கங்க. இருக்கட்டி முடிக்கிறதுக்குள்ள சரி சரி, நீ வழக்கம் போல செல்ஃபி எடு. ரெண்டு பேரும்
அப்பா திருஷ்டி சுத்தி போடணும். மலரு அத்தை, ஜோ வரமிளகாயும் கல்லுப்பு எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஜோடி பொருத்தமா இருக்குல்ல. பாத்தாளாம் பாத்தாளாம், பாம்பு கண்ணி பாத்தாளாம், சுண்ணாம்பு கண்ண சொல்ல விட்டு பார்த்தாளாம். ஊர் கண்ணு பட்டாலும், உறவு கண்ணு பட்டாலும், ஏன் தாய் கண்ணு பட்டாலும், தகப்பன் கண்ணு பட்டாலும், வேத்து கண்ணு பட்டாலும், எந்த கண்ணு பட்டாலும் ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. துப்புங்க மூணு தடவை. வா வளரு, இத கொண்டு போய் நெருப்புல போட்டுருமா. சரி. ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல கண்ணோட சேர்ந்து நிறைய கொள்ளி கண்ணு இந்த வீட்டுல இருக்கும் போல இருக்கே. சரி சரி போலாம், போய் பட்டாசு வெடிச்சிட்டு எல்லாரும் வருவோம், வந்து சாப்பிடலாம். இல்ல பாட்டி, நான் போல பாட்டி. ஏன்? எனக்கு இந்த பட்டாசு சத்தம் புகையெல்லாம் செட் ஆகாது பாட்டி. இங்க பாருப்பா, இன்னைக்கு தீபாவளி நாள், அதுவும் நீ தலை தீபாவளிக்கார, நீதான் முதல்ல வெடி வெடிச்சு ஆரம்பிச்சு வைக்கணும். போ போ. வேண்டா பாட்டி, சொன்னா கேளுங்க. ஓன்னு சொல்றேன்ல. நில்லு, நீ எங்க போற? பாட்டி, எனக்கு வெடி வெடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஊர்ல லக்ஷ்மி வெடி, யானை வெடி, குதிரை வெடி, 100 வெடி, 500 வெடி, 1000 வெடின்னு எந்த வீட்டுல என்ன வாங்கினாலும் பயந்தவங்க எல்லாம் என்னதான் வெடிக்க கூப்பிடுவாங்க. என்ன பாட்டி திட்டுறீங்க? பின்ன உன திட்டாம கொஞ்சுவாங்க. நீ என்ன பண்றன்னா, இப்ப நேர சித்தார்த்த கிட்ட நின்னு எனக்கு பட்டாசே வெடிக்க தெரியாதுன்னு சொல்லணும். ஆனா எனக்கு தெரியுமே. மக்கு பொண்ணு, மக்கு பொண்ணு. எல்லாம் தெரியும் தெரியும் சொல்றத விட தெரியாது தெரியாதுன்னு சொல்ற பொம்பளைங்களை தான் ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும். அப்படியா பாட்டி? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. இப்ப தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சதா? போய் பட்டாசு வெடிக்க தெரியாது நடிக்கணும். அப்ப நான் சித்தார்த்த கிட்ட சொல்லி உனக்கு கத்து கொடுக்க சொல்லுவேன். அவனு கத்து கொடுக்கற மாதிரி வருவான். அப்பதாண்டி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்னோன்யம் வரும். பாத்து பாத்து, தர தேஞ்சிர போகுது. வா. ஐயோ, இப்ப என்ன புது பிரச்சனையை கிளப்ப போறாளோ? பொம்மியும் உன் கூட சேர்ந்து வெடி வெடிக்கணுமாப்பா. அவ ரொம்ப பயப்படுறா, அதனால நீ அவ கைய பிடிச்சு வெடி வெடிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் கத்து கொடு. நானே திக்குமுக்க ஆடுவேன். இதுல எதுக்கு பாட்டி இதெல்லாம்? என்னப்பா, நீ ஃபிளைட் ஓடுறதுக்காக கத்து கொடுக்க சொன்ன? அங்க இருக்கிற பட்டாசுக்கு இப்படி தூரத்துல நின்னு தீ வைக்க போறீங்க, இதுக்கு போய் இப்படி அழட்டிக்கிற? எப்படி கோத்து விடுது பாரு. சரிவா.
என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? சரவணா சின்னதா தான இருக்கும். இது 1000 வெடி. இது 2019 எங்க ஊர்ல ஒருத்தர் வெடிச்சாரு, அத நான் பாத்திருக்கேன். பெருசா தான் இருக்கும் இந்த பட்டாசு. அங்க என்ன வெடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. பொம்மி கைய பிடிச்சிக்கப்பா. ஏ பொம்மி, ஊதுவத்திய வாங்க. பொட்டோ சுடிக்க ட்ரைனிங் வேற. இங்க பாரு, அதுல திரி இருக்குல்ல, அதுலதான் பத்த வைக்கணும். புரியுதா? வேம்பு சாரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனா வேம்பு சாரு இந்த சின்ன பட்டாசுக்கே பயப்படுறாரு. பேசாம நாமளே பட்டாசா பிறந்திருக்கலாம். சரி, கரெக்டா வச்சிருவல்ல. ஓகேவா? சரி. ஏய், அப்புறம் உனக்கு பயம்லாம் இல்லைல்ல? இல்ல இல்ல. அது தானா ஆடுது? ஐயோ, நம்ம பேரை மானத்தையே வாங்கிடுவான் போல இருக்கே. அது ஒண்ணும் இல்ல, இந்த பட்டாசு தான் வெடிச்சதுன்னு நினைச்சேன். இப்ப மேல காத்துட்டு இருக்க கூடாது. கதையை மாத்திட வேண்டியதான். பொம்மி வைக்கிறத பார்த்தல்ல பொம்மி. பாட்டி வா. வெச்சாங்களா வெச்சலையா? என்ன பாட்டி, நீ நிக்கிற தைரியத்தை பார்த்தா எல்லா பட்டாசையும் வெடிச்சிருவ போல இருக்கே. நம்ம வச்சு விட்டுருவோம். நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் உள்டா பண்ணிடுற விஷயத்தை. சித்தார்த்து இது புடிங்க புடிங்க. இது இதுதான் பட்டாசு. இங்க திரி இருக்குல்ல, இங்க தான் பத்த வைக்கணும். ஐயோ, என்ன பட்டாசு கையில இருக்கும்போது பத்த வைக்க சொல்றேன்?